இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் அதாவது என்றைக்குமே மாதத்தில் முதல் நாள் நம்ம சாதாரணமாக தமிழ் மாதத்தில் முதல் நாள் நம்ம எடுத்துப்போம் தமிழ் மாதத்தில் ஒன்றாந்தேதி இப்போது பார்த்துட்டிங்கன்னா ஆணின்னு இருக்குது ஆவணி இருக்குது ஸோ அந்த மாதத்தில் முதல் நாள் அடுத்தது ஆங்கிலத்தில் நம்ம தினம் தினம் சாதாரணமாக நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கி எத்தனாந்தேதி அப்படின்னா ஒன்றாந்தேதின்றோம் இந்த மாதத்தில் முதல் நாள் இந்த மாதத்தில் எனக்கு இதெல்லாம் நடக்கணும் இந்த மாதத்தில் இதெல்லாம் வெற்றி பெறணும் இந்த மாதத்தில் இந்த காரியங்கள் அனுகூலியம் பிறக்கணும் சரி இன்றைக்கி ஒரு முடிவு எடுப்போம் இன்றைக்கி ஒன்றாந்தேதி இல்லையா இந்த ஒன்றாந்தேதி இந்த மாதம் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொடுக்கறதுக்கு நான் ஏதாவது முயற்சி எடுக்கணும் இல்லையா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு பிள்ளையார் வச்சுக்கோங்க இந்த இடத்துல பிள்ளையார் வச்சுண்டு பிள்ளையாருக்கு அருகம்புல் தினம் தினம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்தால் எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணுங்க இந்த பிள்ளையார் மஞ்ச பிள்ளையாராக வைத்துக் கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா விக்கிரக பிள்ளையாராக இருக்கலாம் பிள்ளையாருக்கு முதல்ல அவருடைய அஷ்டோத்திரம் இல்லை சோடச அர்ச்சனை இல்லைன்னா போற்றி சொல்லி அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க எனக்கு எதுவும் தெரியாது விநாயகாய நம விக்னேஸ்வராஜ நம மகாகணபதே நம மகாகணபதையே நமஹ அப்படின்னு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிக்கோங்க நாடு அடுத்தது ஒரு நவக்கிரக கோலம் மாதிரி உதாரணத்துக்கு ஒரு கட்டம் போட்டுக்கோங்க அந்த கட்டத்தில் ஒன்பது விதமான உள்கட்டங்கள் வரணும் ஒன்பது விதமான உள்கட்டங்கள் வரணும் மூணு ஆறு ஒன்பது அதில் நடுப்பகுதி சூரிய பகவானுக்குரியது அதில் ஒரு வெத்தலை பாக்கு பழம் அதே மாதிரி அதுக்கு நேர் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அதாவது தென் கிழக்கில் அக்னி மூளைன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல சந்திரன் இப்படி நவகிரகங்கள் கோயிலில் எப்படி இருக்கோ அதே போன்று அந்த இடத்துல வெத்தலை பாக்கு பழம் ஒருவேளை வெத்தலை பாக்கு பழம் எனக்கு சௌரியப்படலை நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளியூரில் இருக்கேன் இங்கே கிடைக்கும் கிடைக்காது சரி பரவாயில்ல ரெண்டு ரெண்டு கல்கண்டு ரெண்டு ரெண்டு கல்கண்டு சின்ன இலையிலையோ அல்லது ஒரு துளசியை வச்சோ அந்த இடத்துல வச்சிருக்கோம் அப்படி விட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணியிருப்பேன் அடுத்து நவகிரகத்துக்கு ஓம் சூரிய நாராயணா என இப்படி சொல்லி கடைசியில் தூபம் தீபே தூபம் தீபம் காமிச்சு அந்த கல்கண்டோ இல்லைன்னா திராட்சையில வெத்தலை பார்க்க பழத்தையும் அந்த கிரகத்துக்கு நைவேத்தியம் பழனும் அப்படி நைவேத்தியம் பண்ணிவிட்டு மனதார நவகிரக சாந்தி அடையணும் அப்படின்னு வேண்டிக்கும் குலதெய்வம் படம் இருந்ததுன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் படம் இல்லைன்னா மானசீகமாக வேண்டிக்கும் இது ஆத்மார்த்தமாக பண்ணி பாருங்கள் நவகிரகம் சாந்தி ஆச்சுன்னா என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு தெரியும் பிள்ளையாருடைய ஆரம்பம் அந்த மாதத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் தடங்கள் இல்லாமல் பண்ணுங்க தடங்கள் ஆகிடுச்சினா நம்ம ஜாதகத்தில் நிறையா தோஷம் இருக்குது அதுக்கு சரியாக அஸ்ட்ராலஜரை அடிக்கணும் அதற்குண்டான பிராயச்சித்தங்களை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும் யதார்த்தமான இயற்கையான தடங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது ஆக இந்த மாதம் மாதத்தின் முதல் நாள் ஆரம்பித்து மாதம் முழுக்க எனக்கு வெற்றிகரமாக மாறுவதற்கு அற்புதமான வழிபாடு முறைகள் நவக்கிரக சாந்தி வழிபாடை பற்றி நம்ம பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரக ரோகிறான் நன்றி